வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 9 6 9 4 4 4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பல விதமான வழிகள் பத்தியும் நோய்கள் பத்தியும் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் வயதானவர்கள் இருந்து இளம் வயதினர் கூட இப்ப இருக்க காலகட்டத்தில் மூட்டு வலினால பெரும் அவதிப்பட்டு இருக்காங்க மேம், அதை பத்தி பேசலாம். இப்போ எல்லா வயதினருக்கும் வந்து மூட்டு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மோஸ்டாக வந்துட்டு இந்த வலிகள் எதனால ஏற்படுது அப்படின்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் யாருமே வந்துட்டு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற உடல் எடை இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஓவர் வெயிட்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு சிறு பிள்ளைங்கள் கூட நம்ம மூட்டு வலிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போது குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரி வயசில் வந்து பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சத்து குறைபாடு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது பெரும்பாலும் வந்து மூட்டு வலிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மூட்டுகளில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு தாபிதம், அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜாயின்ட்ஸில் எல்லாமே வந்து நமக்கு ஸ்வெல்லிங் ஆகும்பொழுது, அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து குறையும் பொழுது, எலும்புகள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது நமக்கு வலிகள் ஏற்படுது. இதுதான் வந்து ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட சித்த மருத்துவத்தில் கீழ்வாயு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வாதம் வந்து மேலோங்கி இருக்கிறதா ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது மூட்டு வலி வரத்துக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், உடல் எடை வந்து அதிகமாக இருக்கலாம், சத்து குறைபாடாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒருத்தவங்களுக்கு வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா வகையான மூட்டுகளும் வந்து வலிகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த வாதம் வந்து எதனால் ஏற்படுது, அதிகமாக ஏற்படுது, எதனால் வந்து நமக்கு இந்த வாத நோய் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமான விஷயம். அதே மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக நம்ம வெளியேற்றது கிடையாது, அதனால தான் வலிகள் மூட்டுகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட உடலில் வந்துட்டு தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் வந்துட்டு நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு எல்லாமே ஒரு காரணம். இப்போது ஈவன் வந்து ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் வந்து உடலில் வந்து கழிவுகள் தேங்கி இருக்கிறதா நம்ம ஒரு டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றிட்டோம், அன்றாடம் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வலிகள் வந்துட்டு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ப்ராப்பர் டைம்க்கு சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு காரணம், நேரம் தாழ்த்தி தாழ்த்தி சாப்பிட்றது ஒரு காரணம், நீண்ட நாட்கள் வந்துட்டு ரெகுலராக மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ப்ரெஷருக்கு மருந்து எடுக்கிறாங்க, இல்லை வந்துட்டு சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் கூட நமக்கு மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஸோ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மெட்டபாலிசம் வந்து மாறுறதுனாலையும் நமக்கு வலிகள் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து சூரியன் கதிர்கள் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடலுக்கு வந்து விட்டமின் டி சத்து வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இளம் வெயிலில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மூட்டு வலிகள் வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி நமக்கு அன்றாடம் வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், இந்த வாதம் வந்துட்டு நமக்கு உடலில் சேராத அளவுக்கு நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்பர் டைமுக்கு வந்து சாப்பிட்றது அவசியம். அதே மாதிரி உணவு வந்து எடுக்கும் பொழுது நடுவில் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பர் டைஜஷன் நடக்காமல் அது கேஸ்ட்ரைட்டிஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம வயிற்று பகுதியில் வந்துட்டு நமக்கு காற்றுகள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த வாத நோய்களும் அதிகமாக வந்து காணப்படும். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அன்றாடம் நம்ம உன்னோட உணவு பழக்க வழக்கத்தோட ஒரு 3 கிராம்ஸ் வந்து ஒரு நம்ம மெடிசன்ஸ் மாதிரி நம்ம ஒரு அன்றாடம் வந்துட்டு நம்ம உணவோடு சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வாதம் சேராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்துட்டு சேம் டைப் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது.
இப்போது வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபருக்கு வந்துட்டு இப்போ ஜுரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜுரத்துக்குரிய மாத்திரைகள் வந்து தொடர்ந்து எடுக்கலாம், அந்த அதுக்குரிய மருத்துவம் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த நோய் கிளியர் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் டயட்க்கு நம்ம மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்மளோட மூலிகை மருந்துகளாக இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை காய்கறிகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரே டைப் ஆஃப் காய்கறிகளோ இல்லை கிழங்கு வகைகளோ எடுக்கிறது முற்றிலும் தவிர்க்கணும். பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன், இது கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பசியின்மை, அஜீரணம், வாயு தொந்தரவு, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், மலச்சிக்கல், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு நம்ம இரவு உணவு எடுக்கிறதுல முக்கியமாக கவனம் செலுத்தணும். மோஸ்ட்டாக வந்துட்டு காலை மதியம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு எடுக்கக்கூடிய இரவு உணவு வந்துட்டு நம்ம நேரம் தவிர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு மூட்டுகளில் வலிகள் கண்டிப்பாக ஏற்படும். நம்மளோட எதனால் அப்படின்னு சொன்னால், இரவு நேரங்களில் வந்து நமக்கு செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் ஹெவியான நம்ம ஃபுட்டு எடுக்கும்பொழுதும் நமக்கு வந்து அஜீரணம் ஏற்படுறதுனால வாத நோய் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட இரவு உணவு வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 7:30 மணிக்கு நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டைஜஷன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆன உணவுகள் மோஸ்ட்டாக வந்துட்டு எண்ணெய் பொருட்கள் அதிகமாக இல்லை, உணவுப் பொருட்கள், மசாலா ஐட்டம்ஸு, மோஸ்ட்டாக வந்துட்டு அசைவ பிரியர்களாக இருந்தாங்கன்னா நைட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். குறிப்பிட்ட ஆவியில் வேக வச்ச உணவு எடுக்கணும், அதுவும் 7:30 நீங்கள் இரவு உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் குறிப்பாக வந்துட்டு வேக வைத்த இன்னும் நல்லா நமக்கு டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மணிக்கு மேலே வந்து வெந்த உணவுகள் எடுக்காமல் நம்மளோட இயற்கையான பழ வகைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாத நோய் முற்றிலும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, பெருங்காயம், இந்த 8 மூலிகையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணிக்கணும். பெருங்காயம் மட்டும் நீங்கள் நெய்யில் வந்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணி டெய்லி வந்து 2-3 கிராம் நீங்கள் உணவுக்கு முன்னாடி மோரில் கலந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உணவு எடுக்கும்பொழுது கூட 2 சிட்டிகை வந்து நீங்கள் அந்த நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீங்களோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வயிற்றில் வந்து வாயு தொந்தரவுகள் இருக்காது. நம்ம வாயு தொந்தரவுகள் வந்து இல்லாமல், அதாவது அந்த வாதம் வந்து உடலில் சேராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மூட்டுகளில் வலிகள் ஏற்படாது. மெயினாக வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5-7 முறை மோஷன் போயிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே மோஷன் போகிற ஹேபிட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வயிற்றுப்பகுதியில் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முழுமையாக செரிமானம் ஆகாது. அவங்களோட மோஷன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற உணவு அப்படியே மோஷனில் எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம உணவில் எடுக்கக்கூடிய சத்துக்கள் ப்ராப்பராக நம்ம உடலுக்கு அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ அதுவும் வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்மளை உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இந்த மூட்டு வலிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. வாதம் அதிகமாகச்சு நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரத்திலே வந்து மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஒரு சிலர் வந்து உளுந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உளுந்துன்ற விஷயம் வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். பட் தொடர்ந்து எடுக்கும்பொழுது அதுவும் வந்து மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஏன்னா உளுந்து வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த உணவுகளும் தொடர்ந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உளுந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறீங்க, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கை கால்கள் எல்லாமே வந்து வாதம் வந்து அதிகமாகி குடைச்சல் மாதிரி காணப்படும். ஸோ அதனால் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தளோட அதனால் உடல் எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் எடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்கிற சமயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்.
மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போது 48 to 52 இயர்ஸில் வந்துட்டு மெனபாஸ் அட்டன் பண்ணுற தருவாயில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடியே வந்துட்டு நமக்கு கால்சியம் வந்து போன்ஸில் வந்து நார்மலாக இருக்கா, நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மொட்டிலிட்டி வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பப்போ கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரீ மெனபாசல் ஸ்டேட்டஸ்லேயே நம்ம இந்த ஜாயின்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. மெனபாஸ் அட்டன் பண்ணுற முன்னாடியே ஒரு 1 இயர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மூலிகை மருந்துகள் ஒரு 2 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மூட்டு வலிகள் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உடல் எடை வந்து அதிகமாக இருப்பாங்க, பட் வந்து நம்மளை வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான வாக்கிங் போவாங்க. ஆல்ரெடி வந்து ஜாயின்ஸில் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்காக அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன மூட்டுகளோட வந்து வாக்கிங் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்னும் தேய்மானம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வலிகளும் வீக்கமும் அதிகமாக காணப்படும். எப்பயுமே உடல் எடையோட வாக்கிங் போகிறது முற்றிலும் தவறான விஷயம். டயட் கான்சியஸோட உடல் எடை குறையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, வாக்கிங் மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு கிடையாது, ஒரு 1/2 hour மட்டும் வாக்கிங் போனால் போதும். உடல் எடை அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங் மாதிரி போகிறது முற்றிலும் தவறான விஷயம். நார்மல் பாடி வெயிட்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா வாக்கிங் போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகளோட வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது இந்த வலிகள் வந்து முற்றிலும் நம்மளால் குணப்படுத்த முடியும். வாக்கிங் ஸ்டிக்கோட இருக்கிறவங்க கூட நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து வாக்கிங் ஸ்டிக்கோட நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட மூலிகை மருந்துகளோட இயற்கையாகவே நம்மளோட மூட்டு வலிகளை குணப்படுத்த முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னது சக்தி மேடம், சிதம்பரத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே சக்தி, இப்ப யார்க்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மா கால கேட்டேன் மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? 55 ஆகுது. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். சக்தி சொல்லுங்க. அம்மா வந்து 8 வருஷமா வீட்டுல பிரச்சனை இருக்கு மேடம். சரிங்கம்மா. மேடம் நான் ஆர்ஜிஆர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. சொரியாசிஸ்க்காக தான் நான் எடுத்துருக்கேன், 3 வருஷமா சொரியாசிஸ் இருந்தது மேடம். சரிங்கம்மா. இப்போ 4 மாசத்துலயே கியூர் ஆயிடுச்சு. இப்போ இல்ல, நீங்க 1 month எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 மாசம் எடுத்து எனக்கு சரியாயிடுச்சு மேடம். இப்ப அம்மாக்கு அங்க காமிக்கலான்ட்டு இருக்கும். கண்டிப்பாம்மா. அம்மாக்கு மூட்டுகள்ல வந்து வலிகள் ஏதாவது அடி ஏதாவது பட்டதுங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். உங்களுக்கு அதிகமா நடக்கிறதுனால அந்த மூட்டு வலி வந்துருக்கு, நீங்க அதிகமா நடக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிம்மா. அதிகமா நடப்பாங்க மேடம், அதனாலதான் அந்த பிரச்சனை இருக்கு. சரிம்மா. இப்ப வீக்கம்ன்றது 2 மூட்டுலயும் இருக்கா இல்ல 1 மூட்டுல மட்டும் இருக்கா? 2 மூட்டுலயுமே இருக்கு மேடம், 2 மூட்டுலயும் பிரச்சனை. சரிம்மா. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த பேண்டேஜ் போட்டு அந்த எதுக்காக வந்து நடக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு மேலும் நடக்கும்பொழுது உராய்வு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. பட் நம்மளோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த நீ கேப் இல்லாமல் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இதே வந்து லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பிளட் சப்ளை வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக போகாது. ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் தசைகள் நரம்புகளுக்கெல்லாம் வந்துட்டு பிளட் சப்ளை இல்லாமல் போகும். ஸோ அப்போ இன்னும் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வீக்கம் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக குணப்படுத்திக்கலாமா? அறுவை சிகிச்சை வந்து மூட்டு வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இது வந்து எல்லாருமே ஒரு முக்கியமாக வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு எடுத்தாலும் வந்து அறுவை சிகிச்சை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம், பட் அதுக்குரிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பித்தப்பையில் வந்துட்டு கற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பித்தப்பையே எடுத்துடுறோம். கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது இல்லை சினைப்பையில் வந்துட்டு கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஈஸியாக நம்ம எடுத்துடுறோம். அது ரொம்ப தவறான விஷயம்.
இப்போ அறுவை சிகிச்சை வந்து மூட்டு வலிக்கு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவா அவங்களால நடக்க முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. ஒரு 3 to 4 ஒரு 4 months வரைக்கும் தான் அவங்க வலிகள் எதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். பட் திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்க மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. பட் ஒன்ஸ் சர்ஜரி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மூட்ல வந்து நம்ம வர்ம சிகிச்சையெல்லாம் மேற்கொள்றது ரொம்ப ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். பட் நீங்கள் சர்ஜரி இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்ருக்கீங்களோ, ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மருந்துகளோட வர்ம சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்த மூட்டு வலியும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியுமா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த வயதுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேய்மானம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளோட மருந்துகளில் குணப்படுத்த முடியும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் வரவங்க கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இப்போதைக்கு நாட்டு மருந்து கடையில் நிலாவரை, சுக்கு, மிளகு, பிறப்பங்கிழங்கு, கார இலை அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி 2 grams மட்டும் நீங்கள் மோரில் எடுத்துக்கலாம், இல்லைனா நெய்யில் எடுத்துக்கலாம். ஸோ காலையிலும் நைட்டும் 2 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. இதிலே வந்து உங்களுக்கு நல்ல வலிகள் குறைய ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து நல்லா வெளியேற்றும். ஒரு சிலருக்கு வந்து கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நீர்கள் வந்து கோத்துருக்கும். நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கணுக்கால் பக்கத்தில் நம்ம ஒரு விரலில் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது நல்ல குழி மாதிரி விழ ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா உடலில் வந்து கெட்ட நீர்கள் வந்து தங்கியிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையும் வந்து முற்றிலுமாக வெளியேற்றணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம உடலில் வந்து எந்த இடத்துலையும் வீக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியும். நீங்கள் அம்மா அழைச்சிட்டு அஜய் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாருங்கள். அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்திக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? சத்யா, நெய்வேலியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சத்யா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? வயசு 29 ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் ஒரு 2 வருஷமாவே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகமா அவ்வளவு வலி தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வடத்துல பயங்கர வலியா இருக்கு. சரிம்மா. எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது, செயல்பாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி சிஸ்டம் ஓரியேட்டட் மோஸ்ட்டாக வந்து ஐடி பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கழுத்துலேயும் இடுப்பு எலும்புலையும் ஷோல்டர்லேயும் வந்து வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா நீண்ட நேரம் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஏற்படும் பொழுதும் பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக இல்லாததுனால நமக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இது மோஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு 10 minutes வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இல்லை வார்ம் அப் மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸும் வந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரியான வார்ம் அப் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு நீங்கள் வந்து சிட்டிங் பொசிஷனில் இருக்கும்போது கூட ஷோல்டருக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நெக் எக்ஸசைஸ் கூட இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொட்டேஷன் மாதிரி கழுத்தில் வந்து நம்ம நெட்டை உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அது கூட வந்துட்டு நீங்கள் ஹிப் ஜாயின்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு கீழே குனிஞ்சி காலோட பெருவரில் வந்து தொடணும். அதே மாதிரி பேக்வர்ட்ஸ்லேயும் நீங்கள் ஒரு 2 seconds வந்து இருக்கிறது அவசியம். இது மாதிரி நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் உடல் உழைப்பு வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ஒரு 3 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். ஹிப் ஜாயின்ஸ்க்கு வந்து ஒத்தடமும் நீங்கள் கொடுக்கறது அவசியம். இது வந்து நீங்கள் ஒரு 3 sittings வந்து வர்ம சிகிச்சை எடுத்தாலே போதும், முழுமையாக குணப்படுத்திக்கலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தசைகள் எல்லாமே வந்துட்டு நரம்புகள் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும், அதாவது லாக் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்ம வர்ம சிகிச்சையில் குணப்படுத்திக்கலாம். மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க?
வணக்கம் ரேணுகா, சொல்லுங்கம்மா. எங்க மாமியாருக்கு வந்து கால் ரெண்டும் வந்து வீக்கம் அதிகமா இருக்கு, முட்டி வந்து வீக்கம் அதிகமா இருக்கு சொல்றாங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து நடந்தாலே ஒரு மாதிரி சத்தம் வருது, ரெண்டு பக்கமா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் கிட்டிட்டு போயிருந்தோம், அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஆபரேஷன் பண்ணணும் மூட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது வந்து அவங்க பயப்படுறாங்க, ஆபரேஷன் எல்லாம் இருக்குது பயப்படுறாங்க, பிபி வேற இருக்கிறதுனால அவங்க பயப்படுறாங்க மேடம். சரிங்கம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்கம்மா. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்றது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது, இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு வேற எலும்புகளில் வந்துட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், அது வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நம்ம அது கூட உள்ளுக்கு வந்து மருந்துகள், அதாவது சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வந்துட்டு தசைகளில் வந்துட்டு வலுவடையக்கூடிய மருந்துகளும் எலும்புகளும் அது கூட வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நார்மலாக செக்ரிட் ஆகக்கூடிய அளவுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. இந்த முறைகள் எல்லாமே நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது கூட வந்துட்டு எலும்புகள் வந்து தேய்மானம் வந்துட்டு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த எல்லா பிரச்சனைகளும் நம்ம நிரந்தரமாக நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொண்டு அது ரெண்டு எலும்புக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக வந்துட்டு தேய்மானங்கள் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். நடக்கும்போது சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறீங்களே, அது எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உராயிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் ரெண்டு சிகிச்சையும் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து வலிகள் எல்லாமே ஒரு 3-5 சிட்டிங்ஸ்லேயே கியூர் ஆகிடும். தொடர்ந்து ஒரு 10 சிட்டிங்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுதும் இந்த எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த வாதம் வந்து மேலோங்கி இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக இந்த வலிகள் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி தசைகள் வலுவடையக்கூடிய மருந்துகள் இது ரெண்டும் எடுத்துட்டாலே போதுமா, கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறதுனால தான் வீக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டில் இருந்தபடியே முடக்கற்றான் கீரை வந்து எடுத்துக்கோங்க. வாத நோய்க்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அன்றாடம் வந்துட்டு நீங்கள் உணவில் வந்து இந்த முடக்கற்றான் கீரை எடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி மூட்டுகளில் வலி இருக்கிறவங்க புளிப்பு சுவை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ புளிப்பு சுவை எடுத்தாங்கன்னு சொன்னால் வலி அதிகப்படுத்தும். அதே மாதிரி தொடர்ந்து நீர் காய்கறிகள் குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது வலி வந்து அதிகமாகும். ஸோ இது மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்துட்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணும். அது கூட வந்துட்டு நீங்கள் இந்த முடக்கற்றன் கீரையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயும் நீங்கள் அந்த மூட்டுகளுக்கு வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். யூரின் வந்து ஃப்ரீயாக போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு கால்களில் வந்துட்டு வீக்கம் அதிகமாக இருக்குது, நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொன்னால் உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ முறையான மருத்துவம் வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அம்மா நேரில் அழைச்சிட்டு வாங்க, வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது இது முழுமையாக குணப்படுத்த முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? கடலூர் மாவட்டத்திலிருந்து சீதாலட்சுமி பேசுகிறேன் மேம். ஓகே சீதாலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 28 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து 2 வருஷமா வந்து ஒற்றை தலைவலி மாதிரி இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. அது வந்து அதுக்காக அந்த வலிக்காக ஏதாச்சும் டேப்லெட் அந்த மாதிரி போட்டா உடனே வந்து வயிறு எரிச்சல் மாதிரி வந்துட்டு. சரிங்கம்மா. அந்த வலி வரும்போது ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்கு, அப்படியே கொமட்டல் மாதிரி இருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரியும் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. நல்லா தூங்குறீங்களா? தூக்கம்லாம் நல்லாதான் வருது டாக்டர். அந்த வலி வரும்போது மட்டும் அந்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி இருக்கு, கண்ணு மூடி ஒரு மாதிரி தூங்கும் போல அந்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா. சைனஸ் பிரச்சனை இருக்கா? இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல டாக்டர். மோஷன் ப்ராப்ளம்? மோஷன் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். சரிம்மா. சோ நான் இப்ப டிப்ஸ் மட்டும் குடுக்கறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து ப்ராப்பரா ஒரு 2.5-3 liters குடிக்கிறது ரொம்ப அவசியம். வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ஹீட் அதிகமா இருந்தாலும் தலையில வந்து வலி ஏற்படும்.
கோல்டு ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். தொடர்ந்து நீர் காய்கறிகள் சாப்பிட்றதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வேது பிடிக்கிறது அவசியம். அதாவது சுடு தண்ணியில் வந்துட்டு மூலிகை இலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தைலம், மூலிகை தைலம் வந்துட்டு இருக்குது, அதுவும் ஒரு 2-3 drops நீங்கள் போட்டு ஆவி பிடிக்கிறதுனால தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே உங்களுக்கு வேர்வை வழியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ தலைவலிக்கு வந்து ஒரு 10 minutes நமக்கு தலைவலி இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேது பிடிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ப்ராப்பராக வந்துட்டு ஒரு 6-7 hours டீப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் வந்து நம்ம ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே நமக்கு ஹெட்ஏக்காக தான் இருக்கும். ஸோ இது ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பகலில் தூங்குறது முற்றிலும் வந்து தவிர்த்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து கொடுக்கும், ரிலீஃப் கொடுக்கும் தலைவலிக்கு. ஸோ அதனால் இது மூன்றும் வந்துட்டு சம அளவு எடுத்து பொடி பண்ணி 2 gram மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குமா. அதே மாதிரி சளி தொந்தரவுகள், கண்ணில் இருக்கக்கூடிய வலிகள் இது எல்லாமே இந்த மூலிகை வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சுக்கு பொடி மட்டும் தனியாக கிடைக்கும், அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அது தண்ணியில் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி நெற்றியில் வந்து பற்று மாதிரி போடலாம். போடும்போது உங்களுக்கு தலைவலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த திரிகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்று மூலிகையும் தலைவலி, எந்த டைப் ஆஃப் தலைவலியாக இருந்தாலும் சரி, மைக்ரைன் ஹெட்டேக்காக இருந்தாலும் சரி, இல்லை சைனஸ்னால வரக்கூடிய ஹெட்டேக்காக இருந்தாலும் சரி, இந்த மூன்று மூலிகையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3-6 months வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குமா. இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேவா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம், உங்க பேர் என்னமா? தலைவலி ஒருமுறை வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பவர் வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதும் முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது தலைவலிக்கு. ஸோ இது கூட இப்போ நான் போன நேயர் வந்து என்ன ப்ராப்ளம் சொன்னாங்களோ அதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஸோ நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னா, வாரத்தில் வந்து 2 times வந்து வேது பிடிச்சிக்கோங்க. ஒரு சிலர் வந்துட்டு முடி கொட்டுதுன்றதுக்காக நிறைய ஹேர் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கூட வந்துட்டு ஹெட்ஏக் வந்து இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம முடி வளர்கிறதுக்காக தானே ஆயில் தேய்ச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் அதனாலையும் வந்துட்டு நமக்கு குளிர்ச்சியான ஒரு சில மூலிகை விஷயங்கள் எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுனால கூட நமக்கு தலைவலி இருக்கும். ஸோ அதில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி ஷாம்பூஸ், நிறைய பேர் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலையும் தலைவலிக்கும். ஸோ அதில் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால கூட நமக்கு உஷ்ணம் குறைக்கக்கூடிய ஷாம்பூஸில் வந்துட்டு நமக்கு குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வாரத்தில் வந்து 2 times மட்டும் நீங்கள் வேது பிடிக்கிறது அவசியம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஹெட் மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு 3-5 minutes வந்து நீங்கள் நார்மலான தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்ளை பண்ணாமல் மைல்டாக நீங்கள் ஒரு லேயர் மட்டும் வர மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலேஷன் மூமெண்ட்ஸில் வந்து மசாஜ் மாதிரி கொடுங்க. பிளட் சப்ளை நார்மலாக போச்சுன்னு சொன்னாலே ஹெட் ஏக் வந்து நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட வந்துட்டு
உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம், மிளகு, திப்பிலி இது மூன்று மூலிகையும் எக்ஸலண்ட்டான மருந்து கொடுக்கும். அதிமதுரம் வந்துட்டு ஒருவேளை சளி தொந்தரவுனால இல்லை உடலை வந்து குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தலைவலியாக இருந்துச்சுன்னா இந்த அதிமதுரம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மூன்று மூலிகையும் பொடி பண்ணிட்டு 3 to 5 gram மட்டும் எடுத்துக்கோங்க, நல்ல வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய தலை குளிக்கிறதும் தவிர்க்கணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஆயில் பாத். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எண்ணெய் தேய்க்காமே இன்னொரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சண்முகம் ஃப்ரம் லைப்ரரியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சண்முகம், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்காக கேட்கறேன் மேடம். அவங்க வயசு? அவங்க வயசு 68 மேடம். ஓகே சார், பேசலாம். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார். இப்ப நான் ஸ்ரீநகர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், அங்கதான் பேக் பெயின்காக எனக்கு காமிச்சேன். சரிங்க சார். ஒரு கால வந்துட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். பொதுவா வலி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மூட்டுல வலி இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாடியில் இருக்கிற எல்லா வெயிட்டும் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலில் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த காலிலையும் வந்து அடுத்து பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு மூட்டில் தான் வந்து இப்போ பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்க நடக்கும்போது ஈவனாக பேலன்ஸ் பண்ணி நடக்கிறாங்களான்றத பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சாஞ்சி சாஞ்சி நடக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் இந்த காலுக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய காலுக்கு வந்து ஓவர் வெயிட் கொடுக்கறதுனால அந்த காலிலையும் இன்ஃப்ளமேஷன் ஆகி நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸும் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஏஜ் ரிலேட்டட்னால தான் அம்மாவுக்கு வந்து இந்த வலிகள் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட டி நகர் ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரலாம். மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த ஸ்டேஜில் தேய்மானம் இருந்தாலும் சரி நம்ம முழுமையாக வந்து குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அம்மாவை நேரில் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அது கூட வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒத்தடம் வந்து கொடுக்கறது அவசியம். சுடுதண்ணியில் வந்துட்டு கல்லுப்பும் எருக்கம் எலை, இந்த எருக்கம் எலை வந்துட்டு மூட்டு வலிக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குது. ஒரு சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் எருக்கம் இலையில் ஒத்தடம் கொடுத்தாலே வலிகள் நல்லாவே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த எருக்கம் இலையை வந்துட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுத்தாலும் சரி, இல்லை தண்ணி கொதிக்கும் போது ஒரு 5 to 10 இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒத்தடம் கொடுத்தாலும் சரி வலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து ஒரு 3 to 6 months வந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டா ப்ராப்பராக வந்துட்டு குணமாயிடும். நேரில் அழைச்சிடுவாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அடி பலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் முருகானந்தம். எங்க இருந்து சார்? வயசு எனக்கு 67 ஆகுது. ஓகே, ஏற்கனவே மூட்டு வலி இருந்துச்சு லெஃப்ட் சைடு. ஓகே சார், பேசலாம், தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. அதுக்கு அந்த இது இடுப்புக்கு கீழே அது மாதிரி மணிக்கட்டு கால் பாதத்துக்கு மேல ரொம்ப வலி இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க சார, அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு கேக்குறது. ஓகே, ஒரு மூட்டுல மட்டும் தான் வலி இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு மூட்டுல மட்டும் தான். ஓகேங்க சார, பசி நார்மலா இருக்கா? அதெல்லாம் கண்ட்ரோலா இருக்கு. சரிங்க சார, சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே கிடையாது மேடம். ஓகேங்க சார. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட ஆரம்பிங்க. மோஸ்டாக வந்துட்டு எள்ளு உளுந்து வந்து தோலோடு இருக்கிற உளுந்து வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 gram மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா நெய்யில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் உளுந்து பொடி வந்து சாதத்துலேயோ இல்லை இட்லியிலையோ ஏதாவது வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி புளிப்பு சுவை வந்து கம்மி பண்ணும். மோஸ்டாக வந்துட்டு நம்மளோட இட்லி தோசை இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் புளிப்பான மாவில் செஞ்சீங்க, புளிப்பு சுவை எதுலெல்லாம் இருக்கோ அதில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து சமையலில் யூஸ் பண்ணுற புளி வந்துட்டு சுத்தமாக மூட்டு வலிக்கு வந்து ஒரு ஒத்துக்காத ஒரு விஷயம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். அதே மாதிரி கிழங்கு வகைகள் மோஸ்ட்டாக வந்துட்டு பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது இப்போ சப்போஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
ஒரு 5 பல்லு வந்து பூண்டு அது கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாதம் வந்து சேராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி நிறைய வந்து பிரண்டை எடுத்துக்கோங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பிரண்டை எடுத்துக்கலாம், முடக்கற்றான் கீரை எடுத்துக்கலாம், முசுமுசுக்கை கீரை எடுத்துக்கலாம். முசுமுசுக்கைங்கிறது நம்மளோட கிட்னி சளிக்கு மட்டும் இல்லை கிட்னிக்கும் நல்லது, அதே மாதிரி மூட்டு வலிக்கும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாத நாராயணன் இலை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சும் சாப்பிடலாம், இல்லை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 grams வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காலையிலையும் நைட்டும் நீங்கள் 2 வேளையும் எடுத்துக்கோங்க, வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டெய்லியும் வந்து ஒத்தடம் கொடுக்கணும். ஏன் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஸ்டிஃப்னஸ் ஏற்படும் போது நமக்கு அங்கே வலிகள் ஏற்படுது, அது ஒத்தடம் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நார்மலுக்கு வந்துடும், அதே மாதிரி பிளட் சப்ளைவும் நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படின்னு சொன்னால் கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 4 வந்துட்டு சம அளவு எடுத்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூங்கற்பூரம் போட்டு போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும், அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி வந்து மூட்டில் வந்து அந்த ஆயில் மட்டும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒத்தடம் கொடுங்க. அதுக்கப்புறம் சுக்கு பொடி கூட நீங்கள் 10 போடலாம், ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இந்த சுக்கு அப்படிங்கிறது வலி நிவாரணி, அதனால் எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, தலையில் வலி இருந்தாலும் சரி, மூட்டுகளில் வலி இருந்தாலும், இடுப்பில் வலி இருந்தாலும், எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, இந்த சுக்கை வந்து பவுடர் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி குழப்பி முட்டில் வந்து 10 போட்டுக்கோங்க, எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் அஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். மூட்டு வலிக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட மருத்துவமனை வந்துட்டு 4 செயல்பட்டிருக்கு. சித்த மருத்துவத்தின் 8 பிரகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ மோஸ்ட்டாக வந்து வாதம், பித்தம், கபம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட உடலுக்கு வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம கழிவுகளோட தேக்கம் தான். ஸோ அதனால் சித்தர்களின் முறைப்படி நம்மளோட மூட்டுகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகள் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட மருந்துகள் வந்துட்டு எதனால் ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து காயக்கல்ப மூலிகைகள். ஸோ இதில் அதனால தான் வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி மருந்துகளும் வாழ்நாள் முழுதும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மருந்துகள் எல்லாமே வந்து 100% மூலிகை சார்ந்த மருத்துவம் தான். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு பக்க விளைவுக்கும் இல்லாத மருந்துகள் மேற்கொள்ளும் பொழுது நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து ஷார்ட் பீரியட்லேயே முடிஞ்சிடும். இது கூட வந்து நம்ம வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறோம். மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளோட மருத்துவமனையில் குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வீல் சேரில் வரவங்க இல்லை வாக்கிங் ஸ்டிக்கில் வரவங்களை கூட இயல்பாக வந்து நடக்க வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி மருந்துகளும் சரி, எந்த ஒரு வியாதிகள் இப்போ மூட்டு வலி மட்டும் இருக்காது, அது கூட வந்து சர்க்கரை நோய் இல்லைனா வந்துட்டு கொலஸ்ட்ரால் மற்ற கூட வந்துட்டு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மூட்டு வலிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளே வந்து மற்ற மருந்துகளும் மற்ற நோய்களும் வந்து குணமாகும். ஸோ அதனால் ஒரே மருத்துவம் மற்ற உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் வந்து குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை குணப்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் சில கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நேரில் ஒருவேளை வர முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் அதை வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர்லையும் நாங்கள் அனுப்புவோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூட்டு வலியை சார்ந்த பல விதமான கேள்விகள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக மூட்டு வலி இருக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலர் ஒபீஸ்டாக இருப்பாங்க, அதனால் வந்துட்டு வலிகள் அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும், நடக்கும் போதும் வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தாண்டி அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம், கொஞ்சம் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இயற்கையாகவே நம்ம உடல் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அறிகுறிகள் வந்து காமிக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பசி. நமக்கு வந்து பசி எடுக்கும் பொழுது கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிடணும். நம்ம உடல் வந்து பசி எடுக்குது அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பிடாம நேரம் தாழ்த்தி சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. அப்போ இன்டைஜஷன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா வயிற்றில் உப்புசம் ஏற்படும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தாலும் கூட சத்துக்கள் வந்து ப்ராப்பராக உடலில் வந்து உரியாமல் போயிடும். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் ஏற்படும்.
இப்போ செரிமானத்திலிருந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனாலதான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நேரம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பசி எடுக்கும்போது நம்ம உடல் வந்து எப்ப வந்து பசி கேக்குதோ அந்த டைம்ல கரெக்டா சாப்பிடணும். உணவை எடுக்கும்போது நல்லா மென்று சவிச்சு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் பேஸ்டான ஃபுட் ஹேபிட்ஸாக தான் இருக்குது. தண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன் வாட்டர் தான் குடிக்கிறோம். அதனால தான் வந்து நிறைய வந்து டெஃபிஷியன்சிஸ் வருது. அந்த காலத்தில் வந்து ஆற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர் இதெல்லாம் எடுக்கும்பொழுது அதுலேயும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எடுக்கக்கூடிய கேன் வாட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர்ல கூட நீர் சத்துக்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே எடுத்துட்டு நம்ம எடுக்கிறதுனாலே நமக்கு டெஃபிஷியன்சினாலே பெயின் வருது. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா வலிகள் எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. நன்றி நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல மண்டேவும் வேற டாக்டரும் வந்து சந்திக்கிறேன். அட்லீஸ்ட் கிட்டத்தட்டலையும் பாக்கணும்.